والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن أول بيت ولع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين. قال النبي صلى الله عليه وسلم: من أراد الحج فليتعجل. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. உலகத்தின் எல்லா திக்கு திசைகளில் இருந்தும் இஸ்லாமிய மர்கசான அல்லாஹ் தன் திருமறையில் கூறியபடி இந்த உலகத்தின் முதல் ஆலயமான காபாவை நோக்கி புனித ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் பலர் செல்வதற்கான முன்னேற்பாடான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஹஜ்ஜினுடைய ஆன்மீக சித்தாந்தங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பிறிதொரு சமயத்தில் பகிர்வோம். இப்பொழுது நாம் கஅபா, கஅபத்துல்லாஹ், பைத்துல்லாஹ், அந்த கஅபாவை பற்றி உண்டான கஅபாவின் மாண்புகளை பற்றி நாம் முதலில் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பு மலக்குமார்களை வைத்து இந்த உலகத்தின் மையப்பகுதியிலே அல்லாஹ் தன்னுடைய பைத்துல்லாஹை அமைக்க சொன்னார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரும் பொழுது அவர்கள் தவாவு செய்வதற்கு கஅபத்துல்லாஹ் தயாராக இருந்தது. ஆக முதல் ஆலயம் என்று அல்லாஹ் தன் திருமறையில் இன்ன அவ்வல பைத்தின் ஒலி அலின்னாஸ், கஅபாவிற்கு பக்கா என்றும் ஒரு பெயர். இந்த உலகத்தில் எத்தனையோ அழகான கட்டடங்களையும் அற்புதமான கலை வேலைப்பாடு உள்ள கட்டடங்களை எல்லாம் பார்த்து வியந்திருப்பீர்கள். ஆனால் கஅபாவை பார்த்ததும் ரோமங்கள் செழித்து கண்களில் கண்ணீரை வரவழைக்கக்கூடிய ஆற்றல் கஅபாவிற்கு உண்டு. பக்கா என்றால் கண்ணீரை வளவைக்கக்கூடியது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவிலே நுழைந்தால், தவாஃபு செய்தால், அவர்களை அழுகையை அடக்கிக் கொண்டு அவர்கள் வருவார்கள். ஹஜ்ருல் அஸ்வது வந்ததும் அழுகையை அடக்க முடியாமல் ஆர்ப்பரித்து விம்மி அழுது விடுவார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்பார்கள்: யா ரசூலல்லாஹ், இவ்வளவு நேரமும் நீங்கள் கண்ணீரை அடக்கிக் கொண்டிருந்தீர்களே, இப்பொழுது நீங்கள் அழுது தீர்த்து விட்டீர்களே, என்ன காரணம் என்று சொன்னபொழுது ஹஜ்ருல் அஸ்வதினுடைய அந்த மூலை கண்ணீரை கொட்டப்படக்கூடிய இடம் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கஅபாவினுடைய மாண்பும் உயர்வும் தொன்மையானதும் மன்னரைக்கு சென்ற பின்பும் நம்முடைய முகம் கபிலாவின் பக்கம் திருப்பக்கூடியதுமாக தொடரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஒவ்வொரு தொழுகையிலும் நமது வினயம் தரியதிலிருந்து கஅபாவின் திசை நோக்கி தொழுகின்றேன் என்று, தொழுகை மாத்திரமல்ல எல்லா இபாதத்திற்குமே கபிலாவை முன்னோக்கி நாம் இருக்கின்றோம். அது கபிருக்கு போன பின்பும் தொடரக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி மலக்குமார்களால் கட்டப்பட்ட அந்த இறை ஆலயம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2000 தடவை தவாஃபு செய்திருக்கின்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தினுடைய வெள்ள பிரளயத்தில் அது சிதிலமடைந்து சேதமடைந்து மணல்களால் மூடப்பட்டு விட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கஅபத்துல்லாஹை புனர் நிர்மாணம் செய்யும்படி அல்லாஹ் கட்டளையிட்டார்.
காபத்துல்லாவை புதிதாக கட்டவில்லை. இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அதை கட்டுவதற்கு குர்ஆன் கூறும் இப்ராஹிம் அதை உயர்த்தினார்கள். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டினார்கள், எந்த இடத்தில் எப்படி கட்டுவது என்று. அல்லாஹ் ஒரு மேகத்தை அனுப்பினான், காபா எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு தகுந்த மாதிரியான நிழல் விட்டது. ஒரு காற்று வந்து அதனுடைய அஸ்திவாரத்தை மூடியிருந்த மணல்களை வெளிக்கொண்டு வெளிக்காட்டி அடையாளம் காட்டியது. அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து அந்த காபத்துல்லாவை அவர்கள் கட்டினார்கள். ஒரு கல்லை எடுத்து வைப்பார்கள், மறு கல்லை எடுத்து வைப்பார்கள். இரண்டுக்கும் மத்தியில் அவர்கள் கலவையை சார்ந்து போடவில்லை. கற்களை வைப்பார்கள், கற்கள் தன்னால் தேர்ந்து கொள்ளும், ஒட்டிக்கொள்ளும். ஏனென்றால் அங்கே பைத்துல்லாவை அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது அல்லாஹ். அதை சொன்னது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதை செய்கின்றது ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய நபி. ஆக மற்ற எல்லா இறை இல்லங்களுக்கும் மத்தியிலும் காபத்துல்லா என்பது மாண்பும் உயர்வும் மிக்கதாக இருக்கின்றது. இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் உயர்த்தப்பட்டு அவர்கள் உயர உயர ஒரு கல்லிலே நின்று கொண்டு அந்த கல்லிலே அந்த வேலையை அவர்கள் செய்யும் பொழுது அந்த கல் கட்டடம் உயர உயர அந்த கல்லும் உயர்ந்தது. அதுதான் மக்காமை இப்ராஹிம். அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுவான், வத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, வத்தகிது மின் மகாம் இப்ராஹிம முசல்லா. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கால் பதிந்த அந்த கல்லிலே சொல்லக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலும் இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் பதிந்த இடம் அங்கே இருக்கின்றது. ஆக காபாவின் புனித பணியை செய்த நின்று செய்த அந்த கல்லை அல்லாஹ் அடையாளப்படுத்தினான். இப்படி எத்தனையோ அடையாள சின்னங்களை அல்லாஹ் தன்னுடைய அடையாள சின்னம் என்றே அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுவான், இன்ன ஸஃபாவல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வின் அடையாளங்களில் உள்ளது என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றார். இப்படி 14 மீட்டர் உயரமும் மேற்கில் 45 அடி கிழக்கில் 49 அடியும் நீளமான அந்த புனித காபத்துல்லாவை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 35வது வயதில் மீண்டும் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டது. மக்கத்து குறைசி காபிர்கள் சிதிலமடைந்த அந்த காபாவை புனிதப்படுத்த வேண்டும், புதுப்பிக்க வேண்டும் என்று தன்னுடைய சம்பாத்தியத்திலே பரிசுத்தமான சம்பாத்தியத்தை மாத்திரம் தாருங்கள், அப்பொழுது வட்டி ஹராமாக்கப்படவில்லை, விபச்சாரம் ஹராமாக்கப்படவில்லை, மார்க்கமே இல்லாமல் இருந்தது. நபித்துவம் அருளப்படுவதற்கு முன்பு இருந்தாலும் அவர்கள் காபாவை மதித்திருந்தார்கள். அந்த காபாவை கட்டுவதற்கு தூய சம்பாத்தியத்தை வேண்டும் என்று கேட்டார்கள். அது குறைவாக இருந்ததின் காரணமாகத்தான் ஹிஜரி இஸ்மாயில் என்று அரை வட்டம் ஒன்று காபாவிற்கு வெளியே இருக்கும், அதை சேர்த்து கட்டுவதற்கு பரிசுத்தமான பணம் குறைவாக இருப்பதால் அதை விட்டு விட்டு கட்டினார்கள் என்ற சரித்திர பதிவை பார்க்கின்றோம். காபாவிலே 360 சிலைகளை வைத்து வணங்கிறார்களே தவிர காபாவை அவர்கள் தெய்வமாக வணங்கவில்லை, மகாம இப்ராஹிமை அவர்கள் தெய்வமாக வணங்கவில்லை. காபாவையும் மகாம இப்ராஹிமையும் வணங்கப்படுவதற்கு அல்லாஹ் தடுத்து விட்டான். சிலைகளை வணங்கினார்களே தவிர மகாம இப்ராஹிமை அவர் அதுவும் ஒரு கல்லுதான், அதை அவர்கள் தெய்வமாக வணங்கவில்லை. இப்படி புனிதத்துவத்தை அல்லாஹ் பாதுகாக்கின்றான். அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா ஏராளமான 60,000 காவலர்கள் 10,000 கேமராக்கள் இருந்தும் கூட அல்லாஹ் தன் ரப்பு தன்னுடைய கண்காணிப்பின் கீழ் காபத்துல்லாவை வைத்திருக்கின்றான். உமை யுரிதி பி இல்ஹாதிம் பி ஜுல்மின் நுதிக்குஹு மின் அதாபின் அலீம். இஸ்லாமிய ஷரியத்தினுடைய சட்டத்திலே ஒரு தவறை செய்ததற்கு பிறகுதான் அதற்கு தண்டனை வழங்கப்படும். ஆனால் காபா விதிவிலக்கானது. யார் காபத்துல்லாவிற்கு போய் அநீதியம் செய்ய வேண்டும் என்று இங்கிருந்தே நாடினாலும் அல்லாஹ் தண்டிப்பேன் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான். உமை யுரிதி பி இல்ஹாதிம் பி ஜுல்மின், யார் நாடினார்களோ அவர்களை தண்டிப்பான்.
அபிரஹ அரசன் யானை படைகளை கொண்டு காபாவை நிர்மூலமாக்குவதற்காக புறப்பட்டான். அவன் கொண்டு வந்த யானை ஒரு வித்தியாசமானது. பாய்ந்து செல்லக்கூடிய யானை, குதிரைகள் போன்று பாய்ந்து செல்லக்கூடிய ஆற்றல் மிக்க யானையை அழைத்து வந்தான். வடக்கே செல் என்றால் வடக்கே செல்லும், தெற்கே செல் என்றால் தெற்கே செல்கின்றது, காபாவை நோக்கி செல் என்றால் யானை மறுக்கின்றது. விலங்கும் விளங்கியது. அபாபில் என்ற பறவைகளின் அலகிலே சிறிய கற்களின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சவைக்கப்பட்ட வைக்கோலை போல நாம் அதை கசக்கி பிழிந்து எரிந்தோயம் என்று சூரத்தில் ஃபீலிலே அல்லாஹ் சொல்கின்றான் என்றால், கஅபத்துல்லாஹ் இன்றும் எத்தனையோ பல சூழ்ச்சிகள் நடக்கின்றன, ஆனாலும் அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்பில் காபாவை வைத்திருக்கின்றான் என்பதுதான். இந்த காபத்துல்லாவிற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பைத்துல்லா என்றும் பைத்துல் ஆத்தீக் என்றும், மக்காவிற்கு உம்முல் குரா நகரங்களின் தாய் என்றும், இப்படி பல்வேறு பெயர்களில் அல்லாஹ் மக்காவையும் கஅபத்துல்லாவையும் அல்லாஹ் சொல்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு செல்லும் பொழுது சௌர் குகையிலே இருந்து மதீனாவை நோக்கி செல்லும் பொழுது செல்ல வேண்டும், அனிச்சை செயலாக அவர்கள் சௌர் குகையிலே இறங்கி மீண்டும் மக்காவை நோக்கி அவர்கள் செல்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நாம் மதீனாவை நோக்கி அல்லவா பயணப்பட வேண்டும் என்று நினைவூட்டிய பொழுது காபாவின் தசையை நோக்கி கண்ணீர் சிந்தியவர்களாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவை பார்த்து பேசினார்கள், உன்னை விட்டு பிரிவதற்கு எனக்கு மனமில்லை, இந்த மக்கள் துரத்தியிருக்காவிட்டால் உன்னை விட்டு நான் சென்றிருக்க மாட்டேன் என்று புள்ளியாய், கடுகு போன்ற புள்ளியாய் தெரியும் வரை காபத்துல்லாவை திரும்பி திரும்பி பார்த்து சென்ற போதுதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாரின் ஆசையையும் அவருடைய ஆவலையும் கவலையையும் தெரிந்த அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்னல்லதி ஃபரல அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத், குர்ஆனை அருளிய ரப்பு மீண்டும் உங்களை அந்த இடத்திலே சேர்ப்பான் என்று சொன்ன மாதிரி ஹிஜிரி எட்டிலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி வீரராக காபத்துல்லாவிற்கு வந்தார்கள். உஸ்மான் இப்னு தல்ஹாவிடம் காபாவின் சாவியை வாங்கி காபத்துல்லாவின் உள்ளே சென்று தொழுதவர்கள் மீண்டும் வந்த உஸ்மான் இப்னு தல்ஹா. அது நீண்ட சரித்திரம். நாம் காபாவினுடைய சிறப்பை குறித்து நாம் பேசியிருக்கின்றோம். மீண்டும் உஸ்மான் இப்னு தல்ஹா ஈமான் கொள்ளாத அவரிடம் சாவியை ஒப்படைத்து, உலக முடிவு நாள் வரை உன்னுடைய பரம்பரையிலே உன்னுடைய வாரிசிலே இந்த பொறுப்பு இருக்கும் என்று கூறி சென்றதின் காரணத்தினால் இன்னும் அவருடைய வாரிசுகளில் ஆண் வாரிசுகள் தொடர்கின்றன. மன்னர்கள் சென்றாலும் கூட அந்த வாரிசுகளிடமிருந்துதான் சாவி வாங்கப்பட்டு அவர்கள் மூலமாக துறக்கப்படுகின்றது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை இன்னும் தொடர்கின்றது. அநீதக்காரரை தவிர ஒன்னிடத்திலிருந்து யாரும் அந்த சாவியை பறிக்க மாட்டார்கள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஹஜ் போன்ற ஒரு ஒன்றுகூடல் வேற எந்த சமுதாயத்திலும் இல்லை. ஒரு சமூக சங்கமம், உலகத்தினுடைய நாலா பக்கங்களில் இருந்தும் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அர்ப்பணித்து லப்பைக், அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வல் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக என்ற அர்ப்பணிப்பு, இதோ வந்துவிட்டேன் என்று இறைவனின் அழைப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாவை கட்டி முடித்தவுடன் அல்லாஹ் சொன்னான், வாஸின் பின்னாஸில் ஹஜ், ஹஜ்ஜிற்காக மக்களுக்கு அழைப்பு கொடுங்கள் என்று சொன்ன பொழுது, யா அல்லாஹ், எனது சப்தம் எப்படி உலகமெங்கும் உள்ள மக்களுக்கு கேட்கும் என்று சொன்ன பொழுது, அல்லாஹ் அதை நான் கேட்க செய்வேன் என்று சொல்லி, கருவில் இருக்க குழந்தை முதல் ஆன்மீ அருவாகுகளாக இருக்கக்கூடிய ரூஹு வரைக்கும் அந்த சப்தத்தை அல்லாஹ் எச்சி வைத்தான். அவைகளெல்லாம் லப்பைக் என்று சொன்ன யாருடைய ரூஹுக்கு அந்த சப்தம் எச்சியதோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றார்.
கபாவை காண வேண்டும் என்று துளி கூட ஆசை இல்லாதவருடைய ஈமானிலே சந்தேகம் இருக்கின்றது என்று அபு ஹாமித் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய யஹ்யா உலூமத்தில் குறிப்பிடுவார்கள் என்றால் காபத்துல்லா அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களில் முதன்மையானது. அல்லாஹ் முதன்மையானவே என்றே அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான். ஒவ்வொரு நாளும் 120 ரஹ்மத்துகள் காபாவின் பக்கம் பொழிந்து கொண்டே இருக்கின்றன. அதை தொழுபவர்கள், அதை தவாபு செய்பவர்கள், அதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அந்த ரஹ்மத் பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. கண்ணால் பார்த்தாலே நன்மை கிடைக்கக்கூடிய ஒன்று இறை இல்லமான காபா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வரும் பொழுதே ஹஜருல் அஸ்வத் என்ற வெண் மாணிக்கத்தை எடுத்து வந்தார்கள். அந்த வெண் மாணிக்கம் தான் ஹஜருல் அஸ்வத். பாலை விடவும் வெண்மையாக இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களுடைய பாவங்களை ஏற்று ஏற்று அது கருத்து விட்டது என்று சொன்னது எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அதே காபத்துல்லாவுலே பொருத்தி அதனுடைய ஒளி எங்கெல்லாம் வீசுகின்றதோ அது வரைக்கும் ஹரமுடைய எல்லையாக ஆக்கினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நாளை மஹ்ஷரிலே ஹஜருல் அஸ்வதற்கும் ருக்னே யமானிக்கும் பேசக்கூடியவும் பார்க்கக்கூடிய ஆற்றல் கொடுக்கப்பட்டு அவைகள் சாட்சி சொல்லும் என்று எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள். இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளும் ஒன்று உள்ளத்தை சேர்ந்ததாக இருக்கும் அல்லது உடலை சேர்ந்ததாக இருக்கும் அல்லது பொருளாதாரத்தை சேர்ந்ததாக இருக்கும். ஆனால் ஹஜ் இவ்வாய் அனைத்தையும் உள்ளத்தால் உடலால் பொருளாதாரத்தால் அனைத்தையும் சேர்ந்த ஒரு அமல் ஹஜ்ஜினுடைய அமலாகும். அதனுடைய ஆன்மீக சித்தாந்தங்களை நாம் பிரிதொரு சமயத்தில் நாம் பகிர்வோம். அல்லாஹு ஜல்லஷானோ தாலா நல்ல ரீதி பக்கத்த முபாரக்கன் பாக்கியமானது என்று அல்லாஹ் சொல்கின்றான். வரக்கச் செய்யப்பட்டது என்று சொல்கின்றான். ஒரு ஊரிலே 1,00,000 கூடினாலே அந்த ஊர் திண்டாடிவிடும், திணறிவிடும். ஆனால் லட்சோப லட்சம் மக்கள் கூடினாலும் கூட அவைகள் அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டு எந்த விதமான அமளிதுமைகளுக்கும் உட்படாமல் லட்சோப லட்சம் மக்கள் கூடுகின்றார்கள். ஹிட்லர் உயர்ந்து சொன்னதாக பார்க்கின்றோம். பல ஆயிரங்கள் கூடியிருக்கக்கூடிய ராணுவத்துக்கு பல கமாண்டர்கள் தேவை. ஆனால் லட்சோப லட்சம் மக்கள் கது காமதி சலாத் என்ற அந்த ஒற்றை வார்த்தையில் அணிவகுக்கக்கூடிய கட்டளை எனக்கூடியவர் இல்லை. எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சென்று 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டன. கது காமதி சலாத் என்ற அந்த ஒற்றை வார்த்தையில் சுற்றிக் கொண்டிருப்பவர்கள், பேசிக் கொண்டிருப்பவர்கள், உண்டு கொண்டிருப்பவர்கள், உறங்கிக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் ஒரு வரிசையில் பல லட்சம், 30 லட்சம் மக்களும் அந்த சஃபிலே ஒன்று கூடுவதை ஆச்சரியப்பட்டு ஹிட்லர் சொல்வார். இது மக்காவினுடைய ஆளுமை, காபத்துல்லாவினுடைய ஆளுமை ஆகியிருக்கின்றது. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவிற்கு நுழையும் பொழுது, வெற்றி வீரராக அவர்கள் நுழையும் போது தன்னுடைய தாடி ஒட்டகத்தின் முதுகை தொடக்கூடிய அளவிற்கு குனிந்து பணிந்து செல்கின்றார்கள் என்றால் காபா நீங்கள் எப்படியெல்லாம் நினைக்கின்றீர்களோ அதைவிடவும் அது ஆச்சரியமானது, அதைவிடவும் அது அபாகமானது, அதைவிடவும் அது அபூர்வமானது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், தவாஃப் நின்றுவிட்டால் அதுதான் உலக அழிவின் அடையாளமாக இருக்கும். யாராவது தவாஃப் செய்து கொண்டிருப்பார்கள், தராவி தொழுகை நடந்து கொண்டிருக்கும் போது கூட தவாஃப் நிற்காது. ஒரு சஹாபி அறிவிக்கின்றார்கள், வெள்ளப்பெருக்கினால் காபாவின் வாசல் வரைக்கும் தண்ணீர் நிரம்பிவிட்டது, நாங்கள் நீந்திக் கொண்டே தவாஃப் செய்தோம் என்று. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடைசி காலத்திலே காபத்துல்லாவை இடிப்பதற்காக ஒரு கூட்டம் வரும், பூகம்பத்தால் அவர்கள் விழுங்கப்படுவார்கள். இன்னொரு கூட்டம் வரும், அவர்களும் அடிக்கப்படுவார்கள். மூன்றாவதாக கருப்பு இனத்தைச் சேர்ந்த கால்கள் வளைந்த ஒரு கூட்டம் வந்து காபத்துல்லாவை இடிக்கும். அதுதான் உலக அழிவின் அடையாளமாக, கடைசி அடையாளமாக இருக்கும். எனவே காபாவின் இருப்பும் தவாஃபும்
இந்த உலகத்தினுடைய இருப்பிற்கான ஆதார சுருதியாக இருக்கின்றது. இது முஸ்லிமுக்கு மாத்திரமல்ல, உலக மக்கள் அனைவருக்கும் இந்த உலகத்தினுடைய இருப்பு காபாவின் தவாஃபு தான். எனவே வழிபாட்டின் முகவரியாக நமக்கு இந்த புனித கஅபா இருக்கின்றது. யார் கிபிலாவின் திசை நோக்கி எச்சி துப்புகின்றார்களோ நாளை மஹஷரிலே அவர் துப்பிய எச்சி அவருடைய முகத்தில் இருக்கும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நீ கஅபாவை நோக்கி கால் நீட்டுவதும் கழிவறைக்கு முன்னோக்குவதும் பின்னோக்குவதும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை இமாம்கள் நமக்கு விளக்கி காட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே 18 மாதங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழும்படி அல்லாஹ் கட்டளையிட்டிருந்தார். 18 மாதங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுதார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தின் ஆசை முதல் ஆலயமான காபாவை கிபிலாவாக பெற வேண்டும். ஆனால் அல்லாஹ்வின் உத்தரவு மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி. எனவே அவர்கள் ஆசைப்பட்டு வகை வந்து விடாதா, மீண்டும் ஒரு தடவை மீண்டும் நமக்கு கஅபாவை கிபிலாவாக அல்லாஹ் ஆக்கிவிட மாட்டானா என்ற உள்ளத்தின் ஆசையை புரிந்து கொண்டு அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா வசனத்தை இறக்கினான். கத் நரா தக்கல்லுபு வஜ்ஹிக ஃபிஸ் ஸமாஇ ஃபலனுவல்லியன்னக கிபிலத்தன் தர்லாஹா ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். உங்களுடைய முகத்தை நாங்கள் பார்க்கிறோம், நீங்கள் வானத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள், வஹி வராதா, கிபிலாவை கஅபாவை கிபிலாவாக முன்னோக்க சொல்லி வஹி வந்து விடாதா என்று ஆசைப்படுகின்றீர்கள். எனவே நீங்கள் விரும்பக்கூடிய, நீங்கள் பொருந்தக்கூடிய இந்த கஅபாவை நோக்கி நீங்கள் முகம் திருப்புங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டார். இப்படி கஅபாவை கிபிலாவா ஆக்கியது எம்பெருமானாரினுடைய ஆசையும் அர்ப்பணிப்பும் அதிலே இருக்கின்றது. 35வது வயதிலே, பெருமானாரின் 35வது வயதிலே கஅபா புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட பொழுது அதை இடித்தார்கள். அதனுடைய சுற்றுச்சுவர்களை இடித்துவிட்டு அதனுடைய அடித்தளங்களை இடிப்பதற்காக கோடாரியை ஓங்கிய பொழுது அதிலிருந்து ஒரு பேரொளி புறப்பட்டது, ஒரு சப்தமும் வெளிப்பட்டது. எனவே அஸ்திவாரத்தை அவர்கள் அப்படியே விட்டுவிட்டார்கள். அஸ்திவாரத்தை அசைக்க முடியவில்லை, அசைக்கக்கூடாது என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். இது மலக்குமார்களால் அல்லாஹ்வினுடைய உத்தரவால் எழப்பட்ட அஸ்திவாரமாகும் என்பதை பார்க்கின்றோம். ஹராமிதா எந்த ஒரு கூட்டம் இஸ்லாத்திலிருந்து புரட்சிகரமாக வெளியேறி இஸ்லாம் என்ற பெயரில் கொண்டு அரசியல் ரீதியாக மக்காவின் மீது படையெடுத்து ஹஜருல் அஸ்வது கல் ஒரு பாக்கியமானது என்று அவர்களும் புரிந்து கொண்டு ஹஜருல் அஸ்வதை அவர்கள் பெயர்த்து உடைத்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். நமக்கு நமது ஊருக்கு அந்த பரக்கத்து இருக்கட்டும் என்று இந்த கல்லை கொண்டு போனதும் ஊர் நாரி போனது, பல சோதனைகள் ஏற்பட்டது. சில ஆலிம் பெருமக்கள் சொன்ன அறிவுரையின்படி அவர்களே அந்த கல்லை மீண்டும் காபத்துல்லாவிலே வந்து அவர்கள் பெயர்த்து எடுத்ததின் காரணமாக அது 8 துண்டாக இருந்தது. அதை வெள்ளி பூண் போட்டு பீம் அமைத்து அதை பதித்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஹஜருல் அஸ்வத் நெருப்பினால் அதை எரிக்க முடியாது, அது கல், ஆனால் தண்ணீரில் அது மிதக்கும். இப்படி ஒரு அபாரமான அற்புதமான ஒரு கல்லாக அது இருக்கின்றது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டதினால் நானும் முத்தமிடுகின்றேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார். நாளை அது சாட்சி சொல்லும் என்பதை பார்க்கின்றோம். 22 வருடம் அந்த ஹஜருல் அஸ்வத் கஅபாவில் இல்லாமல் இருந்து மீண்டும் அது பொருத்தப்பட்டது. அதை யாரும் திருட முடியாது, திருடிக்கொண்டு நிம்மதியாக இருக்க முடியாது. மீண்டும் அந்த இடத்தில் வைத்த பின்புதான் அவர்களுடைய ஊர் ஒழுங்கானது என்பதை பார்க்கின்றோம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வஇன்ன லிகுல்லி ஷைஇன் ஷரஃபன் வஇன்ன ஷரஃபல் மஜாலிஸி முஸ்தக்பிலல் கஅபா. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சிறப்பு இருக்கின்றது, ஒரு மஜ்லிஸினுடைய
சிறப்பு கிபிலாவை முன்னோக்கி உட்கார்வதாகும் என்பது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தையாகும். எனவே கஅபா அதை ஆசைப்பட வேண்டும், அதை பார்ப்பதற்கும் காண்பதற்கும் வாய்ப்பு. நீங்கள் ஆசைப்படுவதுதான் உங்களுடைய நோக்கம், உங்களுடைய லட்சியம். ஆசைப்பட்டாலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதனுடைய காரணங்களை அல்லாஹ் ஏற்படுத்திக்குவான். அதை பார்ப்பதற்கும் அதை வலம் வருவதற்கும் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். எத்தனையோ நிகழ்வுகளை நிகழ்கால நிதர்சன வரலாறுகள் பார்த்திருக்கின்றேன். நினைத்தே பார்த்திருக்க முடியாத பரம ஏழையாக இருப்பார். அல்லாஹு தஆலா அவருக்கு ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை கொடுக்கின்றான். ஆசை, எனவே ஆசைப்பட வேண்டும், காபாவை காண வேண்டும் என்ற அந்த ஆசை. காபாவை பார்த்தாலே நன்மை என்பதை பார்க்கின்றோம். இப்படி காபாவினுடைய அல் ஹுஜ்ஜாஜ் வஃதுல்லா, ஹாஜிகள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய குழுவில் உள்ளவர்கள், அல்லாஹ்வினுடைய விருந்தாளியாக இருக்கின்றார்கள். அந்த ஹாஜிகள் செல்ல இருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கெல்லாம் எல்லாருடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் ஹஜ்ஜ மபுரூராக ஆக்குவானாக. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாஜிகளுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. ஹாஜிகள் யாருக்கு மன்னிப்பு கேட்கின்றார்களோ அவர்களையும் மன்னிப்பாயாக என்று பெருமானா சொல்ல கூற்று. அதற்குரியவர்களாக நம்மையும் ஆக்குவானாக. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாம் தொடர்வோம். அல்லாஹ் நல்ல ஒரு தௌஃபிக் செய்தருள் புரிவானாக. ஆகித்தாவா நான் அல்ஹம்துலில்லாஹ்.